ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் காம்ரேட் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். ஆலயம் வருவோம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் பொதுவாகவே வந்து சேதுபதி மன்னர்கள் ஆன்மீக பணியிலும் இறைப்பணியிலும் நாட்டம் கொண்டவர்கள், அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் முத்துராமலிங்கேஸ்வர சுவாமி ஆலயம். விஜயரகநாத சேதுபதி வந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கு, தினமும் வந்து சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு எப்படி அப்படின்னாக்க, ராமேஸ்வரத்துக்கு போய் இங்கேருந்து குதிரையிலேருந்து போவார். போய் ராமேஸ்வரத்தில் போய் வந்து வந்து சிவனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் அவர் வந்து சாப்பிடுவார். அவர் இப்படி ஒரு மாதிரி போகும்போது வந்து சில நேரங்கள் வந்து இந்த கடல் சீற்றங்கள் இந்த புயல் இந்த மாதிரி இது வர்றதுனால இந்த மாதிரி வந்து நான் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுலேருந்து எனக்கு வந்து இடையூறாக இருக்குது சிவபெருமானே, நான் வந்து இடையூறு இல்லாமல் உன்னை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது வந்து அவர் வந்து வேண்டும்போது வந்து சிவபெருமான் வந்து கனவுல தோன்றி இந்த மாதிரி வந்து ராமநாதபுரத்தில் கிழக்கு ஈசான மூலையில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆலயம் அமைச்சு அதில் வந்து நீ வந்து ஒரு கிணறு வந்து தோணுனாக்க இங்கே உள்ள தீர்த்தத்தில் இருக்கிற எலுமிச்சம்பழம் வந்து அங்கேருந்து கிணத்துக்கு வந்துடும், நீ அந்த இடத்த வச்சு அங்கனுக்குள்ளே ஆலயம் எழுப்பி வந்து நீ வந்து நீ இங்கே ராமேஸ்வரத்தில் தரிசனம் பண்ணுறது போல் இங்கே வந்து நீ வந்து தரிசனம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து கனவுல தோன்றி அவர் கூப்பிட்றாரு. அப்போ இந்த மாதிரி வந்து அவர் வந்து அவரால் எழுப்பப்பட்ட இந்த ஆலயம், அந்த ஆலயம் வந்து எதனால் அப்படின்னாக்க விஜயரகநாத சேதுபதி அவரோட பேரால் வந்து முத்துராமலிங்க சேதுபதி அவர் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டுறாரு. தகப்பனார் கண்டு அவர் கட்டுறாரு. கட்டி வந்து சாமி கும்பிடும்போது வந்து ராணியாரோட சில இடையூறுகள்னால என்ன செய்கிறார் அப்படின்னாக்க, ராணியோட வந்து இடதையை வெட்டிடுறாரு. சாமி கும்பிடு இடதையை வெட்டிடுறாரு. இந்த இடதையை வெட்டின உடனே வந்து அந்த ராணி வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம தெரியாமல் இந்த தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து அந்த பர்வதேமிட்ட வேணும்போது வந்து அந்த அம்மா தன்னோட கையை விளை செய்து வந்து அந்த அம்மாவுக்கு ராணி அம்மாவுக்கு வந்து கையை கொடுக்குறாரு. அப்போ வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து இந்த வந்து பங்கமாகிற நிகழ்ச்சி அதாவது கை வந்து உடஞ்சி விழுகிற நிகழ்ச்சி வரும். இது வந்து அஞ்சாவது சில அது ஆமாம் இருக்குது. அங்கே எப்படி அக்னி தீர்த்தம் எப்படி வந்து சர்வ தீர்த்தமாக இருக்கோ அதே மாதிரி இங்கே உள்ள கிணறு வந்து சர்வ தீர்த்தம். இது வந்து ராஜாவால் எழுப்பப்பட்டிருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் வந்து முத்துராமலிங்க சாமி கோவில் அப்படின்னு வச்சுருக்காங்க. முத்துராமலிங்க சாமி கோவில் கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட என்ன வருஷம் பாருங்கள், 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ வந்து 21வது நூற்றாண்டு, அப்போ 300 வருஷம் ஆகுது இந்த கோயில். சிறப்பு இந்த கோயில் கோயில் என்ன ஒதுங்கி இருக்கிறதுனால யாரும் இங்கே வந்து இப்போ வந்து அதிகமாக இருக்கு. அந்த காலத்தில் வந்து இந்த இடம் பூரா வந்து லட்சுமி பூர்ணி கரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறும் பிராமணர்கள் தான் இருந்தாங்க. பிராமணர்கள்னால் யார், அதாவது தெலுங்கு வைணவ பிராமணன் சொல்லிட்டு வந்து நாமம் போடக்கூடிய தெலுங்கு வைணவ பிராமணன் தான் சுற்றிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடமா யாதவாத்தது கல்லறுதரு இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவாக ஒதுக்கி கொடுத்து அவ்வளோ பூரா வந்து இந்த கோயிலையும் இந்த ராமநாத நகரையும் வந்து பராமரிக்க காண்டி அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தது தான் இருக்கு. அந்த அதனால் வந்து என்ன செஞ்சிருக்காரு முத்துராமலிங்க சாமின்னு சொல்லி பேர் வச்சுட்டு வந்து ராமலிங்கேஸ்வரர் தான் முத்துராமலிங்க சேதுபதினால் ஸ்தாபனம் பண்ணதுனால வந்து முத்துராமலிங்க சுவாமி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அதனால் பக்கத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா தாய்மான சாமி தபோவனம் இங்கே தான் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சதுனால தாய்மான சாமி தபோவனம் அவர் கையால் தான் இருந்தது. அடுத்தாப்புல வந்து அவரோட ராமநாத சேது மன்னர்களால் தான் வந்து இவர் விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து பண்ணி வச்சு. ஆனால் வந்து இந்த கோயில் வந்து ராமேஸ்வரத்துக்கு இணையான கோயில், அது யாரும் வந்து அதாவது போக்குவரத்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் இடையூறாக இருக்கிறதுனால யாரும் வந்து வர்றதில்ல போகிறதில்லான. ஆனால் இங்கே வந்து 4 காலம் பூஜை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். பிரதோஷத்துலேருந்து திருக்கல்யாணத்துலேருந்து நவராத்திரியிலேருந்து எல்லாமே விசேஷம் வந்து பக்தர்கள் இந்த திருவள்ளுவர் பக்தர்கள் மக்கள் இவங்களால்
கைங்கேறியதுனால வந்து கோயில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மக்களோட தெரு மக்களோட இந்த ஊர் மக்களோட பிரியம் என்ன அப்படின்னாக்க, இந்த ராஜகோபுரம் மட்டும் கிட்டேசினா ஒரு கோயிலில் வந்து கோபுரத்தை பார்த்தா தான் கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க. இந்த ராஜகோபுரம் மட்டும் மொட்டை கோபுரமாக இருக்குது. இந்த ராஜகோபுரம் மட்டும் ஒளிப்பியாச்சுனாக்க காலையில் எல்லோரும் வீட்டிலேருந்து எந்திரிச்சு பார்த்தோன்னா கோபுரத்தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த கோபுரம் மட்டும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறாலே இந்த ராஜகோபுர கும்பாபிஷேகம் மட்டும் நடத்தி கொடுத்தாச்சுனாக்க இந்த தெருமக்கள் இந்த ஊர் மக்கள் சுபிச்சமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிருக்கோம். அதனால் சீக்கிரத்தில் வந்து கும்பாபிஷேகம் ஆகணும். அதனால் பக்தர்கள் தங்களால் இயன்றதை இந்த கோயிலுக்கு செலுத்தி இந்த ராஜகோபுரங்கிட்ட உதவி பண்ண மாதிரி கேட்டுக்கொள்ள. இது பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் விஜய ரகுநாத சேதுபதி அவர்களால் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, 18ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்தை ஆட்சி செய்த மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள் தினமும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவனையும் அம்மனையும் தரிசனம் செய்துவிட்டுத்தான் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இது காலப்போக்கில் இயற்கை சீற்றங்களாலும் புயல் போன்ற பேரிட காலங்களில் அவருக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்த காரணத்தால் அதை எண்ணி மனம் வருந்தி சிவபெருமானிடம் வேண்டுகிறார். அப்போது சிவபெருமான் தனது கனவில் வந்து ராமநாதபுரத்தின் வடகிழக்கு எல்லையில் ஒரு கிணறு அமைத்து அந்த கிணறு அருகிலே ஆலயத்தை அமைத்து வழிபட்டு வந்தால் ராமேஸ்வரத்திலிருந்து சிவ தீர்த்தமும் பிரசாதமும் உனக்கு வந்து சேரும் என்று கூறுகிறார். அதன் அடிப்படையிலேயே ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அவர்கள் அந்த ஆலயத்தை அமைத்து தினந்தோறும் வழிபாடு செய்து ராமேஸ்வரத்திற்கு இணையாக இங்கு அனைத்து வகையான பூஜைகளும் செய்து ஆலயம் எழுப்பி அங்கு இறை வழிபாடு நடத்துகிறார். பிற்காலத்தில் 1880ஆம் வருடம் ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்தை ஆட்சி செய்த பாஸ்கர சேதுபதி அவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து எலும்பிச்சம்பழத்தை அங்கே உள்ள தீர்த்தத்தின் கிணறில் வைத்து விடுகிறார். அது ராமநாதபுரம் முத்துராமலிங்கேஸ்வரர் கோயில் ஆலயத்திற்கு வந்து சேர்கிறது. இதை பார்த்த சேதுபதி அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு அந்த பிரசாதத்தை ஏற்று இறை வழிபாடு செய்கிறார். விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள் பூஜை செய்கிற பொழுது அந்த பூஜைக்கு இடையூறாக அவரது மனைவி ராணி இருந்த காரணத்தினால் அவரது இடது கையை துண்டித்து விடுகிறார். பிறகு தான் செய்த தவறை எண்ணி மனம் வருந்தி இறைவனிடம் வேண்டுகிற பொழுது அந்த பர்வதவர்த்தினி அம்மன் தனது இடது கையால் துண்டித்து ராணிக்கு கையை திருப்பி கொடுக்கிறார். இந்த நிகழ்வு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. தற்சமயம் நாம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பர்வதவர்த்தினி அம்மனுடைய சன்னதானத்தில் இருக்கக்கூடிய சிலை 5வது சிலையாகும். இந்த கோயிலில் 4 கால பூஜைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பௌர்ணமிக்கும் நவராத்திரி விழாவின் போதும் திருக்கல்யாண மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த பகுதியில் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் இளைஞர்கள் வாரந்தோறும் உழவாரப் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாலை 4 மணிகளில் இதில் கலந்து கொண்டு ஆலயத்தை தூய்மை வைத்து கொள்ளவும் ஆலயத்தை சுத்தமாக வைத்து கொள்ளவும் தங்களால் இயன்ற பணியை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். இந்த ஆலயத்திலே கோபுரம் இல்லாமல் காட்சியளிக்கிறது. இது மிகப்பெரிய குறையாக இந்த பகுதி மக்களுக்கு இருக்கிறது. இந்த குறையை போக்க ஆன்மீக அன்பர்கள் இந்த ஆலயத்தினுடைய கோபுர வாசலை கட்டுவதற்கு தங்களால் இயன்ற பொருள் உதவியும் முயற்சியும் செய்து விரைவிலே இங்கு இந்த ஆலயத்தில் முழு ராஜகோபுரம் அமைத்து கும்பாபிஷேகம் நடத்த நாம் அனைவரும் இந்த முயற்சியை ஒட்டுமொத்தமாக செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சி கூடிய விரைவில் நடைபெற தமிழ் காம்ரேட் சேனல் உங்களோடு இருக்கும். என்றும் உங்களோடு சக்திவேல் பொன்முத்துராமலிங்கம், முக்குளத்தூர், புலிப்படை, ராமநாதபுரம்.